வணக்கம், வெல்கம் டு சூப்பர்ஸ் கிச்சன். இன்னைக்கு சூப்பர்ஸ் கிச்சன்ல போளி எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். ரெண்டு வகையான போளி பார்க்க போறோம். ஒன்னு கடலை பருப்பு போட்டு செய்யற பருப்பு போடுன போளி, இன்னொன்னு தேங்காய் போடுன போளி. ரெண்டுமே யூனிக்கா அததுக்குன்னு தனி ஒரு டேஸ்டோட பிளேவரோட ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல சுட சுட போளி, அதுக்கு மேல ஒரு டீஸ்பூன் ஆஃப் கீ விட்டு நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வழக்கம் போல இந்த வீடியோட கடைசியில இந்த ரெண்டு போளி செய்யறதுக்கான டிப்ஸ் நல்லா சொல்லியிருக்கேன், அதை பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க, பருப்பு போடுன போளி, தேங்காய் போளி ரெண்டும் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். போளிக்கு தேவையான மேல் மாவு முதல்ல நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் மைதா எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் சால்ட், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு நல்ல ஸ்மூத் டோவாக ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மறுபடியும் இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாவை அடித்து பிசைஞ்சிங்கன்னா ஒட்டாமலேயும் இருக்கும், மாவு நல்ல சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ அந்த நல்லெண்ணெயை ஃபுல்லாக இந்த மாவு வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. அதனால 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஒரு தடவை கலந்து அதை அப்படியே நம்ம வந்து இந்த மாவை ஊற வைக்க போகிறோம். இப்போ போளிக்கு தேவையான மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. இது 1 ஹவர் நல்லா ரெஸ்ட்ல இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் தண்ணி நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி கொதிச்சதும் அதில் 1/4 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. வெல்லம் நல்லா கொதிச்சு கரைஞ்சிருச்சு. ஃப்ளேமை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு கரைஞ்ச வெல்லத்தை இப்போ 1 பேனில் வடிகட்டிக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. வெல்லம் நல்லா கொதி வந்ததும் அதில் நம்ம வந்து 1 கப் தேங்காவை சேர்க்கணும். வெல்லம் நல்லா கொதி வந்துருச்சு. இதில் 1 கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுங்க. வெல்லம் நல்லா ஜாகரியோட மிக்ஸ் ஆகும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் மாய்ஸ்சர் அப்சர்வ் ஆகும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம குக் பண்ணால் அதில் இருக்க மாய்ஸ்சர் எல்லாம் அப்சர்வ் ஆகி பூர்ணம் நல்லா திக் ஆகிடும். தேங்காய் பூர்ணம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம தனியாக 1 பவுலில் எடுத்துடலாம். அடுத்தது கடலைப்பருப்பு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. சுத்தம் பண்ண பருப்பில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் வச்சு நல்லா 3 விசில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக் பண்ண பருப்பில் தண்ணி இருந்தால் அதை வடிகட்டிட்டு அந்த பருப்பை வந்து 1 மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து கூடவே 4 கார்டமம் அதுவும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. 1 பாத்திரத்தில் 1/4 கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் 1/2 கப் துருவின வெல்லம் சேர்த்து நல்லா வெல்லத்தை கரைய விடுங்க. வெல்லம் நல்லா கொதிச்சு கரைஞ்ச உடனே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வந்து 1 பேனில் வடிகட்டிக்க போகிறோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. கரைஞ்ச வெல்லத்தை இப்போ வடிகட்டி அதில் இருக்க சாண்டெல்லாம் எடுத்துடலாம்.
இப்போ இந்த வெல்லம் நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம அரைச்சு வச்சிருக்க கடலைப்பருப்பை இதில் சேர்த்துடலாம். அரைச்ச பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க வெல்லத்தோட. கொஞ்ச நேரத்திலே பூர்ணம் நல்லா திக் ஆயிடும். இது கூட இப்போ 2 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்து ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பூர்ணம் நல்லா ஒட்டாம உருண்டு வந்துருச்சு. கடலைப்பருப்பு பூர்ணமும் இப்போ நமக்கு தயாராயிடுச்சு. இதையும் நம்ம ஒரு தனியா பவுல்ல எடுத்துடலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க தேங்காய் பூர்ணத்தை எடுத்து அதை நல்லா ஒரு 8 உருண்டைகள் ஈக்குவல் சைஸ்ல 8 உருண்டைகளாக்கி தனியா வச்சுக்கோங்க. அதே போல நம்ம எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு பூர்ணத்துலேருந்தும் ஒரே சைஸ்ல ஒரு 8 உருண்டை ரெடி பண்ணி தனியா எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு வந்து தேங்காய் பூர்ணம் கடலைப்பருப்பு பூர்ணம் ரெண்டும் உருட்டி ரெடியா வச்சிருக்கோம். இப்போ நம்ம ஊறிட்டு இருக்க மைதாவை திரும்ப எடுத்து ஒரு 2 நிமிஷம் நல்லா நீட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நல்ல ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு உருண்டைகள் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லைனா ஒரு வாழை இலை இல்லை ஜிப்பர் கவர் ஏதாவது எடுத்து நம்ம இந்த உருண்டைகளை நல்லா கையில் எண்ணெயை தடவி சின்னதாக முதல்ல ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதில் நடுவில் ஒரு பருப்பு பூரணத்தை வச்சு எல்லா எட்ஜஸையும் கொண்டு வந்து பூரணத்தை நல்லா சீல் பண்ணி மூடிடுங்க. எக்ஸ்ட்ரா மாவு இருந்தால் அதை பிச்சு தனியாக எடுத்துருங்க. இப்போ இந்த மைதா மாவுக்குள்ள நல்லா அந்த பூர்ணம் சீல் ஆயிடுச்சு. இதை திரும்ப நம்ம கையில் எண்ணெயை தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணும்போது எல்லா பக்கமும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அந்த பூரணம் நல்லா கார்னர்ஸ் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு தின்னா கோழி மாதிரி தட்டிக்கோங்க. கார்னர்ஸ் தின்னா இருந்தால்தான் காஞ்சி போகாமல் இருக்கும் குக் பண்ணதுக்கு அப்புறமா. அதே நேரத்தில் அந்த பூரணமும் அந்த கார்னர்ஸ் வரைக்கும் நமக்கு போனாதான் கோழி வந்து நமக்கு சாஃப்டாக இருக்கும். இதே போல இன்னொரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு நடுவில் தேங்காய் பூரணத்தை வச்சு எல்லா கார்னர்ஸையும் கொண்டு வந்து ஒன்றா சேர்த்து அந்த பூரணத்தை நல்லா க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. இதையும் திரும்ப நம்ம வந்து கையில் எண்ணெயை தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ இதே போல தேங்காய் பூரணமும் பருப்பு பூரண பொடியும் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு தவா நல்லா சூடானதும் அதில் நம்ம ஒவ்வொரு பொலியாக சேர்த்து குக் பண்ண போகிறோம். இப்போ நான் முதல்ல பருப்பு பூர்ண பொலியை சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு குக் பண்ணுவேன். ரெண்டு பக்கமும் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ஸ்பாட்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். கோழியை குக் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக குக் பண்ணுவேன். இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த கோழியை நம்ம எடுத்துடலாம். இதே போல் மற்ற பருப்பு பூர்ண கோழியும் ரெடி பண்ணிக்கோங்க. இது தேங்காய் பொடி. இதையும் நம்ம பருப்பு பூர்ண பொடி மாதிரி தவாவில் போட்டு ரெண்டு சைடும் நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணுறதுக்கு நெய்யே விட்டுக்கோங்க, அப்போ தான் அது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ தேங்காய் பூர்ண பொடியும் தயாராகிடுச்சு. பருப்பு பூர்ண பொடி, தேங்காய் பூர்ண பொடி ரெண்டும் நமக்கு தயாராயிடுச்சு. இந்த ரெண்டு வகையான பொடி செய்யறதுக்கும் ஒரு சில டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பொடி செய்யறதுக்கான மேல் மாவு. கன்வென்ஷனலா பொடிக்கே நம்ம வந்து மைதா தான் யூஸ் பண்றது வழக்கம். அதனாலதான் நானும் மைதா யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்க பாதி மைதா பாதி வீட் ஃபிளவர் எடுத்து நீங்க செஞ்சுக்கலாம். மேல் மாவு நமக்கு நல்ல மிருதுவான ஒரு டோ கன்சிஸ்டன்சியில இருக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சாஃப்டாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் கையில ஒட்டாமலேயும் இருக்கணும். எண்ணெய் சேர்த்து நம்ம கடைசியா ஒரு 10 நிமிஷமாவது கைவிடாம நல்லா நீட் பண்ணாதான் நமக்கு மாவு ஊற ஊற ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சியாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் போடியில.
பிசைஞ்சு வச்ச மாவு வந்து மேல் மாவு நமக்கு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 1 hour ஊறணும். நல்ல ஊற ஊறதான் நமக்கு வந்து போலி பண்ணும் போது என்ன பண்ணா நம்ம கொஞ்சமா மாவு எடுத்து அதுல பூர்ணம் சேர்த்து நம்ம நல்லா வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி தின்னா தட்ட முடியும். அதனால நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்து இப்ப கடலைப்பருப்பு பூர்ண பொடிக்கு நம்ம கடலைப்பருப்பு வேக வைக்கும் போது குழவா வேக வைக்க கூடாது. 2 இல்ல 3 விசில் கொடுத்து அதை நல்லா நெத்து நெத்தா வெந்திருக்கணும். அதே நேரத்துல அதை நம்ம கையால் அழுத்தினா ரொம்ப மசிஞ்சு இருக்கக்கூடாது. வெந்த பருப்பை நல்லா வடிகட்டிக்கோங்க. அதுல தண்ணி இருக்காது. அப்படி ஏதாவது கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அதை நல்லா வடிகட்டி ஒரு 10-15 நிமிஷம் நீங்க விட்டுட்டீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடும் வெந்த பருப்பு. அதுக்கப்புறம் அதை மிக்சியில போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா பொடியா அரைச்சிக்கலாம். பருப்பு பூர்ணமாகட்டும் தேங்காய் பூர்ணமாகட்டும் நம்ம இதுல சேர்க்கிற வெல்லத்துக்கு எந்த கன்சிஸ்டன்சியும் கிடையாது. பாகு ஒரு ஸ்ட்ரிங்க கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம நல்ல வெல்லத்தை கரைய விட்டு அதுல இருந்து மண்ணை வடிகட்டி எடுத்துட்டு அது வெல்லம் நல்ல ஒரு கொதி வரும்போது தேங்காவையும் இல்லனா வந்து நம்ம வெந்து அரைச்சு வச்சிருக்க கடலைப்பருப்பையும் அதுல சேர்த்து கலந்தோம்னா பூர்ணம் நமக்கு ரெடி ஆயிடும். போலி செய்யும் போது நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஊற வச்சிருக்க மாவுல இருந்து நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் மாவு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு நடுவில் நம்ம ஒரு பூரண உருண்டைய வச்சு நாலா பக்கமும் நல்லா கொண்டு வந்து அதை சீல் பண்ணி ஃபில்லிங்கை நல்லா சீல் பண்ணி அதுக்கப்புறமா அதை நம்ம வந்து கையில எண்ணெயை தடவி நல்லா தின்ன தட்டணும். பொறுமையா நல்லா தின்னா தட்டினீங்கன்னா அந்த பூர்ணம் வந்து எல்லா இடத்துக்கும் நல்லா பரவி இருக்கும். மெயினா கார்னர்ஸ்களுக்கு அந்த பூர்ணம் போனாதான் நமக்கு குக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த போலி வந்து கார்னர்ஸ்ல கூட காஞ்சி போகாம நல்லா சாஃப்டாவே இருக்கும். லாஸ்ட் டே போலியை நம்ம குக் பண்ணும் போது நம்ம ஃப்ளேமை வந்து நல்ல லோ ஃப்ளேம்ல வச்சு அப்போ நம்ம ரெண்டு பக்கமும் திருப்பி கொடுத்து பொறுமையா குக் பண்ணணும். நம்ம ரொம்ப ஹையா வச்சோம்னா மேல இருக்கிற நமக்கு அந்த மைதா லேயர் வந்து சீக்கிரமா வந்து உங்களுக்கு டார்க் ஆயிடும். அதனால லோ ஃப்ளேம்லயே வச்சு பொறுமையா குக் பண்ணீங்கன்னா நல்ல பொன்னிறமாவும் இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும். இப்ப வெல்லம் போட்டு கடலைப்பருப்பு பூர்ணம் எப்படி செய்யறோம்னு பார்த்தோம் இல்லையா. இதே மாதிரி கடலைப்பருப்பை வச்சு நம்ம சுகர் போட்டும் நம்ம பூர்ணம் செஞ்சு இதே மாதிரி நம்ம போலி செய்யலாம். அது ஏற்கனவே நான் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் பருப்பு பூர்ண பொடியும் தேங்காய் பூர்ண பொடியும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.